உங்க அம்மா வீட்ல இருக்கிற இருந்துக்கோ, நான் வேற கதையும் வேற கதையும் முடிக்கிறாய். நீ தேவையெல்லாம் பேசிக்க, உனக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ வேற கடுப்ப கலப்பாத. அவசியம் கிடையாது. இவங்க அம்மா வீட்டுக்கு போய் 8 நாள் ஆச்சு. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிதானே கொண்டு போய், இவராதான் சரி இரு சாமி பாத்துக்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இரு சத்தம் போட்டுக்கறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு 5 நாள்ல வரேன்னு சொன்னான், இப்ப 8 நாள் ஆச்சு. மறுபடியும் இப்ப கேட்டா மறுபடியும் இன்னும் 2 நாள் ஆகுங்கறா. இது செட் ஆகாது. வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆமா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேற கல்யாணம் தேவை பேசக்கூடாது என்கிட்ட. வார வெறி பண்ணி அடிக்கிறா. நீ போட்டு அடிக்கிறா. இங்க வாரு கருவாள போவது. வேற கல்யாணம் பண்ணிட்டு போறது உறுதி. அங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பாத்து ஒரு நாள் நான் மஞ்சக்கரை வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் கூட நம்ம காலையில விழுந்து கிடப்பாரா. நீ எனக்கு சும்மா இருக்காம போனா போது ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காக சமப்பம் சொன்ன அதனாலதான் அவளுக்கு இலக்காரமா நாளைக்கு மூவிப்பேன் நாலா நாள். பைத்தியகாரி. யார் பைத்தியகாரி? மெண்டல். ஓ நான் மெண்டல், அதனாலதான் தெளிவான முறை கல்யாணம். பைத்தியகாரி.
குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. போற வேகத்துல இந்த மாமியை கொலைய பண்ணுவா அண்ணே. அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்க. எனக்கு தெரியுது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு கல்யாணம் பண்றது கல்யாணம் மூக்க மாட்டா. கம்முடு இருக்கு, ஹெல்மெட் தூக்கி வீசிடுவேன். அவ்வளவுதான் இவர் பண்றது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு இருங்க, நான் ஒரே நிமிஷம், நான் அவரை கேக்குறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நான் அடிக்காம இருக்கணும்னா அவரை பதில் சொல்ல சொல்லுங்க. எங்க போறது பாருங்க, நீங்களும் பஞ்சாயத்து கலைங்க. நீ தேவையெல்லாம் பேசிக்க, உனக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, முதல்ல போய் போற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து போறது. சாப்பாடு போட்டது பார்த்தேன் நான் அன்னைக்கு பொன்னியரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்த. அதுக்கு முன் பொன்னியரிசி சாப்பிட்டு இருந்தாங்களா? சாப்பாடு போட்டு இப்ப சாப்பாடு போட்டாங்களா? கூப்பனரிசி அடையே இருந்தது. என்னடா இது, ஒருவேளை காசு இல்லைன்னு கூப்பனரிசியும் செய்யறாங்களோ அப்படின்ட்டு கேட்டேன். கேட்டா பொன்னி அரிசிங்கிறாங்க. பொன்னி அரிசிக்கு கூப்பிடுறது நமக்கு வித்தியாசம் தெரியாதா? அதைத்தான் முடிச்சு பேசி இனிமே ஊருக்குள்ள வரதே எடுங்க. அவங்க தான் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பணம் குடுக்கறதுனால டெய்லி வார வாரம் வரும்போது இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதனால ஒழுக்கமா கொடுப்பாங்க. இதே வயசான ஆளுக்கு நம்ம ஆட்டோ எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வரதுனால அவங்க என்ன நினைச்சா திரும்ப கொண்டு தர மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுக்குவாங்கன்ட்டு தத்து சொடுக்குதுமா. ஒரு வருக்கத்தை சொடுக்குதுமா. இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, அதனாலதான் உனக்கே தெரியாது. சொல்லுங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ண.